அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நாம நோன்பு திறக்க வந்திருக்கிறது இஃப்தார் நிகழ்ச்சிக்காக கம்பூர், திருவாரூர் மாவட்டம், கொடவாசல் வட்டம். அழகான ஊர், அழகான பள்ளிவாசல். சுற்றி ஊரை சுற்றி இயற்கையான சூழல், விவசாய நிலங்கள், அழகா இருந்தது. இந்த ஊருக்கு நான் இதுக்கு முன்னாடி 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் வர்றேன் இந்த ஊருக்கு. நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரை பார்க்கும் பொழுது ஓரளவு சின்ன ஊராக இருந்தது. நான் அந்த மைண்ட் செட்லேயே உள்ளே நுழையிறேன். ஊருக்குள்ளே நுழைஞ்சதுக்கு அப்புறம் பார்க்குறேன் பெரிய மாற்றங்கள். ஊர் பெரிய அளவில் டெவலப்மெண்ட் ஆகிருக்கு, ஊர் பெருசாக இருக்கு, அழகாகவும் இருந்தது. அப்போ நான் நினச்சேன் ஊர் இவ்வளோ பெரிய ஊராக மாறி இருக்குது, பள்ளிவாசல் கொஞ்சம் சின்னதாக இருக்குமே, எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு தெரியலேங்கிற டவுட்டோடய வந்துக்கிட்டு இருக்கேன். பள்ளிவாசலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, மாஷா அல்லாஹ், சூப்பராக எக்ஸ்டெண்ட் பண்ணி பள்ளிவாசல் பெரிய பள்ளிவாசலாக மாற்றி அமைச்சிருக்காங்க. இன்னும் அதில் பெண்கள் தொழுவதற்கான மகளும் அமைச்சிருக்காங்க, நல்ல பாதுகாப்போடு ஸ்க்ரீன்லாம் போட்டு பக்காவாக சூப்பராக அமைச்சிருக்காங்க. அந்த அதெல்லாம் பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக இருந்தது. இந்த ஊருடைய தலைமை இமாமாக பஷீர் அகமது சலாஹி அவர்கள் இருக்கிறார்கள். எங்களுடைய இந்த எஃப்ஆர்கே தேரிழந்தோர் சேனலுக்கு உறுதுணையாக இருந்த கம்பூர் நிர்வாக தலைவர்களுக்கும் ஜமாத்தார்களுக்கும் எங்களின் சேனலின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இன்னொரு செய்தியை ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது எனக்கும் கம்பூருக்கும் இருக்கிற நெருக்கம் அதிகம். காரணம், என்னோட மாமியோட ஊர், அதாவது என்னுடைய தகப்பனாருடைய கூட பிறந்த அக்கா, என்னுடைய மாமி வீடு. சாதாரணமாக பொதுவாகவே பிள்ளைங்களுக்கு மாமி வீடுன்னா கரசனம் அதிகம், ஒரு ஈர்ப்பு இருக்கும் எல்லாருக்கும் உள்ளதுனா, அது அதே ஈர்ப்பு தான் எனக்கும். மாமி வீடுன்னா எனக்கு கொஞ்சம் இனிக்கும். அப்போ அடிக்கடி வர்றது உண்டு, போகிறது உண்டு. கூடு கொடியேற்றத்தில் அதிகமாக கண்டிப்பாக நாங்கள் அங்கே இருப்போம். அங்கே அப்படி ஒரு தடவை அங்கே கூட்டுக்கு வந்திருந்தப்போ மறுநாள் வந்து பஸ்ஸு ஸ்ட்ரைக்கு. அப்போது எனக்கு செம ஜாலி, இன்னொரு நாள் மாமி வீட்டு இருந்துட்டு போகலாம் பஸ்ஸு ஸ்ட்ரைக்குங்கிறதுனால அப்படின்னு. ஏன் காரணம் கேட்டிங்கன்னாக்கா, ரெண்டு காரணம். ஒன்று மாமி வீடு, ரெண்டாவது மாமி வீட்டில் டிவி விசிஆர் இருக்கும். நாங்கள் 90 கிட்ஸு, எங்கள் டயத்தில் அந்த சிடி பிளேயரு பென்ட்ரைவ் பிளேயர்லாம் கிடையாது. அப்போ விசிஆர் தான், அந்த நாடா உள்ளது விஜிகே சம்திங் அதோடய பேர் நினைக்கிறேன், அந்த கேசட்டு போடுறது. ரெண்டு காரணம் தான் ஆக இன்னொரு நாள் ஜாலியாக இருக்கலாம் பஸ்ஸு ஸ்ட்ரைக்குன்னு. அப்போ எங்கள் அண்ணன் விடலை, அதெல்லாம் கிடையாது, நான் ஸ்கூல் போய் அவன் நடந்தே ஸ்கூலுக்கு போயிடலாம் இங்கேருந்து அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்கிறாரு. அண்ணன்னா என்னுடைய பெரியத்தா மகன், எங்கள் வீட்டில் நான் தான் மூத்த பையன், எங்கள் பெரியத்தா மகன் எங்கள் அண்ணன். அவர் நாங்கள் 4 பிள்ளைங்க இருக்கோம். அப்போது பெரியத்தா சிந்தா மகன் 4 பிள்ளைங்க இருக்கோம், எல்லோரும் அழைச்சிட்டு போகணும்னு அடம் பிடிக்கிறாரு. அப்போது எனக்கு போக பிடிக்கலை. ஆக இந்நாள் இதெல்லாம் சொல்லி எவ்வளோ ஐடியா பண்ணி பார்த்தேன், தலை வலிக்குது கால் வலிக்குதுன்னு விடலை. அண்ணன் தான் கடைசியில் ஜெயிச்சாரு, கிளம்புங்க அப்படின்ட்டாரு. நடந்து கிளம்பணும், காலையில் 6 மணிக்கு கம்பூரில் கிளம்பி ஒரு 9:30 மணிக்கு தேரிழந்தூர் ஸ்கூலில் வந்து சேர்ந்தோம். இப்போ எதுக்கு சொல்ல வரேன் இதெல்லாம், கம்பூரில் நாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரும்பொழுது அதெல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு பழைய நினைவுகள்லாம் வருது, எனக்கு இனிமையான நினைவுகள்லாம் வருது எனக்கு. அந்த அடிப்படையில் கூட்டுக்கு வருவேன். அங்கே கம்பூர் கூட்டுக்கு நான் விரும்பி வர்றதுக்கு காரணம், கம்பூர் கூட்டில் வருஷம் இசை நிகழ்ச்சி நடக்கும். இப்போ எப்படின்னு தெரியல, அப்போ நான் எங்கள் டயத்துலலாம் இசை நிகழ்ச்சி நடக்கும். அந்த இசை நிகழ்ச்சி எங்கள் மாமி வீட்டு வாசலாக தான் நடக்கும். அது இன்னும் எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். விடிய விடிய ப்ரோக்ராம் பார்ப்போம். எனக்கு வந்து இசை, நான் ஒரு இசை பிரியர், மியூசிக்கு பாடல் இதெல்லாம் வந்து அதிக இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ நான் வந்து என் லைஃப்பில் என்னோடய மெயின் ரோலே இப்போ அந்த மியூசிக்கில் தான் இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் ஆர்கெஸ்ட்ராவுக்கு பாட்டு கச்சேரிகளுக்கெல்லாம் ட்ரம்ஸ் வாசிக்க போயிட்டு இருந்தேன், இப்போ வாசிக்க போயிட்டுருக்கேன். அந்த ட்ரம்ஸ் கம்ப்யூட்டர் பேட் வாசிப்பாங்கல்ல, அது வாசிக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நண்பர்கள்லாம் சொன்னாங்க குரல் நல்லா இருக்க பாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு உசுப்பேத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் பாடல் துறையில் இறங்கினேன், இப்போ பாடிக்கிட்டு இருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போயிட்டு இருக்கு. அன்பை காட்டி அறிவை ஊட்டி அறவழி அடைத்தார் ரவி பெருமானார். அப்போ அந்த டயத்துல இசை நிகழ்ச்சி பார்க்கறதுக்காகவே நான் வந்து அந்த கம்பூருக்கு வருவேன் அதிகமாக.
எனக்கு ஒரு ஆசை, நம்ம இசை நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக கம்பூருக்கு பல தடவை போயிருக்கோம், நம்மளுடைய இசை நிகழ்ச்சி அந்த கம்பூர் மண்ணில் ஒரு தடவை நடக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு. இன்ஷால்லா பார்ப்போம், எல்லாம் நிறைவேத்தி வைப்பான் இன்ஷால்லா. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். சத்தியத்தை கட்டி காத்து சாந்தம் ஓங்கிட, சத்தியத்தை கட்டி காத்து சாந்தம் ஓங்கிட, சமத்துவத்தை வலிமையாக்கி தந்த நீதரே. சத்தியத்தை கட்டி காத்து சாந்தம் ஓங்கிட, சமத்துவத்தை வலிமையாக்கி தந்த நீதரே. அன்பு மேவிடும் அதிசயமான நேசரே, அன்பு மேவிடும் அதிசயமான நேசரே, துன்பம் கண்டும் துவண்டிடாத தீனின் தீரரே, துன்பம் கண்டும் துவண்டிடாத தீனின் தீரரே. அதின வாழும் யார சூழல்ல, மனம் மறவாது யாக வீவல்ல, இருள் கிழித்து சுடரொழிக்க வந்தீர்களே, வந்தீர்களே போதம் தந்தீர்களே, வந்தீர்களே போதம் தந்தீர்களே. மதினா வாழும் யார சூழல்லா, மனம் மறவாது யாக வீவல்லா, மதினா வாழும் யார சூழல்லா, மனம் மறவாது யாக வீவல்லா, மதினா வாழும் யார சூழல்லா, மனம் மறவாது யாக வீவல்லா. சுடரொழிக்க வந்தீர்களே, இருள் கிழித்து சுடரொழிக்க வந்தீர்களே, வந்தீர்களே போதம் தந்தீர்களே, வந்தீர்களே போதம் தந்தீர்களே. மதினா வாழும் யார சூழல்லா, மனம் மறவாது யாக வீவல்லா. எளிமையோடு வாழ்ந்து வந்த வைர நெஞ்சமே, எந்த நாளும் அனுபவித்த இன்பம் கொஞ்சமே, எளிமையோடு வாழ்ந்து வந்த வைர நெஞ்சமே, எந்த நாளும் அனுபவித்த இன்பம் கொஞ்சமே, இறையும் தஞ்சமே உம்மை மறையும் கொஞ்சமே, இறையும் தஞ்சமே உம்மை மறையும் கொஞ்சமே, வழியுணர்ந்து வாழ்பவர்க்கு இல்லை பஞ்சமே, வழியுணர்ந்து வாழ்பவர்க்கு இல்லை பஞ்சமே. மதினா வாழும் யார சூழல்லா, மனம் மறவாது யாக வீவல்லா. பேராட்சின் பாலை உண்ட நீதரே, ஒருவர் உணவை நாற்பதாக்கி தந்த வேந்தரே, தாய்மை பேராட்சின் பாலை உண்ட நீதரே, ஒருவர் உணவை நாற்பதாக்கி தந்த வேந்தரே. அந்த நாளில் அங்கு விஞ்ஞானம் இல்லையே, அந்த நாளில் அங்கு விஞ்ஞானம் இல்லையே, அறுவை சிகிச்சை கண்ட போதரே, மெய்ஞானம் அதில் அறுவை சிகிச்சை கண்ட போதரே. மதினா வாழும் யார சூழல்லா, மனம் மறவாது யாக வீவல்லா. சத்தியத்தை கட்டி காத்து சாந்தம் ஓங்கிட, சத்தியத்தை கட்டி காத்து சாந்தம் ஓங்கிட,
சமத்துவத்தை வலிமையாக்கி தந்த நீதரே. சத்தியத்தை கட்டி காத்து சாந்தம் ஓங்கிட சமத்துவத்தை வலிமையாக்கி தந்த நீதரே. அன்பு மேவிடும் அதிசயமான நேசரே, அன்பு மேவிடும் அதிசயமான நேசரே. துன்பம் கண்டும் துவண்டிடாத தீனி தீரரே, துன்பம் கண்டும் துவண்டிடாத தீனி தீரரே. அதின வாழும் யார சூழல்ல மனம் மறவாது யாக வீவல்லா. இருள் கிழித்து சுடரொழிக்க வந்தீர்களே, வந்தீர்களே போதம் தந்தீர்களே, வந்தீர்களே போதம் தந்தீர்களே. மதின வாழும் யார சூழல்ல மனம் மறவாது யாக வீவல்லா. மதின வாழும் யார சூழல்ல மனம் மறவாது யாக வீவல்லா. மதின வாழும் யார சூழல்ல மனம் மறவாது யாக வீவல்லா. இருள் கிழித்து சுடரொழிக்க வந்தீர்களே, சுடரொழிக்க வந்தீர்களே, வந்தீர்களே போதம் தந்தீர்கள். நாங்கள் அனைவரும் நாளைக்கு நோம்பாளர் எங்கே என்று கேட்கும் பொழுது நாங்கள் எழுந்திருத்த ஐயன் வாசல் வழியாக செல்லப்பட உண்மையான நோம்பாளையாக அமைவதற்கு கிருபை செய்வாயிடங்கில் அச்சமன்ற சூழ்நிலை இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இஸ்லாம் தரக்கில் நிம்மதியில் வாழ்வதற்கு கிருபை செய்வாயா. பலஸ்தீன மக்களை வருடவிட ரமலமா மாதத்தில் அச்சமன்ற சூழ்நிலை இருந்து வருவது நாங்கள் அறிகிறோம் யாழ்லா. அவர் நிம்மதியாக ரமலானை கழிப்பதற்கும் நாங்கள் சந்தோஷமாக பெருநாளை கொண்டாடுவது போனது மக்களும் பெருநாளை கொண்டாடுவதற்கு கிருபை செய்வா யாழ்லா. ரஹ்மானு யாழ்ல நாங்கள் கேட்கவன் அனைத்தும் அங்கீகரித்துக் கொள்வா யாழ்லா. ரஹ்மானு யாழ்ல வார்த்தையை நான் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது எல்லாம் எங்களுடைய நிகழ்ச்சிகளையும் எங்களை உள்ளத்து மறைந்த நீயல்லா. எங்களை உள்ளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மன குமுறல்களையும் ஏற்றுக்கொள்வா யாழ்லா. ரஹ்மானு இந்த துவாவை நபிகள் பெருமானார் சல்லா சப்போரட்டால ஏற்றுக்கொள்வா யாழ்லா. الرحمن ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله على صلى الله عليه وسلم وعلى آل محمد على صحابك اجمعين الحمد لله رب العالمين. நோம்பு நேரம் நெருங்கிவிட்டதால் நியத்தில் சொல்லி நோம்பு திறந்து கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம லகஸம்து வபிக ஆமன்து வலைக தவக்கல்து வாலா ருசுக்கிக்கு அபுத்தருத்து ஃபத்தக்கல் மின்னி. யாழ்ல உனக்காவினை நாங்கள் நோன்பயிற்றோம், உன்ன உணவை கொண்டு நாங்கள் நோன்பு தரிக்கிறோம். எங்களை நோன்பை ஏற்றுக்கொள்வாயாக. வந்தீர்களே போதம் தந்தீர்களே. மதின வாழும் யார சூழல்லா மனம் மறவாது யாக வீவல்லா. எளிமையோடு வாழ்ந்து வந்த வைர நெஞ்சமே, எந்த நாளும் அனுபவித்த இன்பம் கொஞ்சமே. எளிமையோடு வாழ்ந்து வந்த வைர நெஞ்சமே, எந்த நாளும் அனுபவித்த இன்பம் கொஞ்சமே. இறையும் தஞ்சமே உம்மை மறையும் கொஞ்சமே, இறையும் தஞ்சமே உம்மை மறையும் கொஞ்சமே. வழியுணர்ந்து வாழ்பவர்க்கு இல்லை பஞ்சமே, வழியுணர்ந்து வாழ்பவர்க்கு இல்லை பஞ்சமே. மதின வாழும் யார சூழல்லா மனம் மறவாது யாக வீவல்லா. பேராட்சின் பாலை உண்ட நீதரே,
ஒருவர் உணவை நாற்பதாக்கி தந்த வேந்தரே. தாய்மை பேராட்டின் பாலை உண்ட நீதரே, ஒருவர் உணவை நாற்பதாக்கி தந்த வேந்தரே. அந்த நாளில் அன்று விஞ்ஞானம் இல்லையே. اللهم ما يتبين أحسن أحسن يا رحمن يا رحيم. اللهم إنا نتلاوت كتابه كثرة الذكر وحسن عبادتك. اللهم ثبت قدمي على صراط مستقيم ومتنزل قدا في النار. اللهم اغفر لنا ذنوبنا خطايانا كلها يا رب العالمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله على محمد صلى الله عليه وسلم وعلى آل محمد وعلى أصحابك أجمعين. الحمد لله رب العالمين.